பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 32 இறைவார்த்தை 2. ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான நிழலாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், நிழல் என்பது ஒவ்வொரு மனிதரையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். பகல் நேரங்களிலே சூரியனுக்கு கீழே அந்த சூரிய வெப்பத்திலே நாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய நிழலை நாம் பார்க்கலாம். நம்முடைய நிழல் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் நமக்கு பாதுகாப்பாக, பாதுகாப்பான ஒரு நிழலாக நம்மை தொடர்ந்து வருகின்றார். அல்லது நமக்கு முன்பாக சென்று நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை இந்த நாளிலும் அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவர் நமக்கு புகலிடமாகவும் பாதுகாப்பாகவும் எப்பொழுதும் நிழல் போல் இருப்பார் என்று சொல்லி, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை நாம் பகல் நேரத்திலே மரங்களுக்கு அடியிலே போய் நிற்கின்றோம். ஏனென்றால் அந்த மரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய அந்த நிழல் நமக்கு இளைப்பாறுதலை தருகின்றது. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் நம்முடைய பயணத்தை நாம் தொடர்கின்றோம். அதே போல்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நிழலில் நாம் பதுங்கும் போகுது, ஆண்டவருடைய நிழலின் அடியில் நாம் வரக்கூடிய நேரத்திலே அந்த கல்வாரி சிலுவையின் நிழலை தேடி வரக்கூடிய நேரத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம். அது நீங்களா இருக்கலாம், அல்லது நானாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள நபர்கள் யாருமாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தேவை. நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஜனாதிபதிகள், பிரசிடென்ட், இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க உற்று நோக்கக்கூடிய வேளையில் அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக 2-3 கார்கள் போகும், அவருக்கு பின்பாக 2-3 கார்கள் தொடர்ந்து வரும். அந்த பிரசிடென்ட் எந்த காரில் இருக்கிறார் என்பதை யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, மனிதர்களுடைய பாதுகாப்பும் உதவியும் தேவையா இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும், அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் அவரை பிரிந்து நம்மளால் எதையும் செய்ய முடியாது. நமக்கு முழுமையான பாதுகாப்பு நிழல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான நிழலாய் இருக்கின்றார். அவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 25 அதிகாரம் 4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏழைகளுக்கு நீ அரணாய் இருக்கின்றீர், வறியவருக்கு அவனுடைய துன்பத்தில் உறைவிடம் நீரே, புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், அவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி, வெப்ப நாட்களிலே குளிர் நிழலாக இருக்கின்றார். ஒரு மனிதன் நிலத்தில் பாடுபட்டு உழைத்து கொண்டு இருக்கிறான் என்றார், அவருக்கு சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படும். அப்பொழுது மரத்தின் அடியில் வந்து இருப்பார். அப்பொழுது அந்த நேரத்திலே குளிர்ந்த காற்று வீசுமே என்றால் மிகவும் சந்தோஷப்பட்டு சிறிது நேரம் அந்த மரத்தின் அடியில் படுத்து அவர் இளைப்பாறுவார். இதை நாம் பார்த்திருக்கின்றோம் விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே. அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே,
ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது பகல் நேரத்திலே அவர்களுக்கு குளிராய் இருப்பதற்காக மேக ஸ்தம்பத்தினாலும் மேகமாக கடந்து சென்றார். இரவு நேரத்தில் பிள்ளைகளை யாரும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை தொடர்ந்து சென்றார். எனவே அவர்களை யாரும் தொட முடியவில்லை. மிகுந்த பாதுகாப்போடு வாக்களித்த அந்த நாட்டிற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மையும் வாக்களித்த அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நிழலுக்கு கீழே வர வேண்டும். மனிதர்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள், மனிதர்கள் எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பார்கள், என்னுடைய நண்பர் என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு பின்பாக செல்லக்கூடாது. ஒரு முறை நான் பணி செய்யக்கூடிய இடத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காலங்களிலே எந்த கிராமத்திற்கு கடந்து சென்றாலும் நாம் மோட்டார் சைக்கிளிலே செல்லலாம், அல்லது காரிலே சென்று ஒரு குறிப்பிட்ட இடம் வரை போகலாம். அங்கே காரையோ பைக்கையோ நிறுத்திவிட்டு அதன் பிறகு மலையில் ஏறி கடந்து செல்ல வேண்டும். சிறிய பாதைகளாய் இருக்கும், எந்த நேரத்திலும் எந்த மிருகமும் வந்து நம்மை தாக்கலாம். அந்த காலங்களிலே 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கேயுமே அந்த பேருந்து வசதிகள் கிடையாது, எல்லோருக்கும் சொந்த பைக்கு கிடையாது, கார் வசதிகள் கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து குருக்கள் நடந்து செல்வார்களாம். ஒரு முறை ஒரு குருவானவர் எங்கள் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் நடந்து செல்லும் பொழுது அவர் மாலை நேரம் ஆகிவிட்டது. அவர் சென்ற பாதை அவர் மறந்து விட்டார். அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? இரவும் ஒரு மரத்தின் மேல் ஏறி இருந்து இரவு முழுவதும் அந்த மரத்திலே இருந்து தூங்கி விட்டு அதிகாலையில் எழுந்து அந்த இடத்தை கடந்து சென்றாராம். இரவு நேரத்திலே அநேக மிருகங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டிருக்கின்றார். அப்பொழுது பயத்திலே ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்து கொண்டு இருந்தாராம். ஆண்டவரே, இந்த இரவு பொழுதிலே நீரே எனக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர், என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜபமாலை சொல்லி ஜபித்துவிட்டு ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டே இருந்தாராம். பாருங்கள், இப்படியெல்லாம் திருச்சபையிலே பணி செய்த குருக்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய உயிரை ஒரு துச்சமாக நினைத்து கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக முழு மூச்சோடு பணி செய்த அநேக குருக்களும் அருட்சகோதர சகோதரிகளும் உண்டு. நீங்கள் அறிந்திருக்கலாம், நாம் ஆண்டவருடைய நிழலில் அடைக்கலம் புகுந்து இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எனக்கு புகலிடமா இருப்பது, எனக்கு பாதுகாப்பா இருப்பது, நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமா, அல்லது என்னுடைய செல்வமா, என்னுடைய செல்வாக்குகளா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர். அவருடைய பாதுகாப்பு நிழலில் கடந்து வரும் பொழுது ஒரு நாளும் சாத்தான் நம்மை தொடுவது இல்லை. 1 கொரிந்தியர் 10:4 வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவே எனக்கு நிழலாய் இருக்கின்றார், பாதுகாப்பாய் இருக்கின்றார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நிகழ்ச்சிகளை பார்த்து இருக்கின்றோம். எப்படிப்பட்ட மக்களும் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர்கள் பாதுகாப்புக்குள் வருகிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நீரே எங்களுக்கு பாதுகாப்பப்பா என்று சொல்லி ஜெபியுங்கள். இந்த நாளில் அவருடைய இடத்திற்கு கடந்து வாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள், பாதுகாப்பான நிழலில் அடைக்கலம் புகுங்கள். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதற்காக சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளிலே நான் உங்களுக்கு பாதுகாப்பு நிழலாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து நிறைவாக வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்மலையாய் இருக்கக்கூடிய உமை தேடி வருகின்றோம். தாகமாய் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தாகத்தை தீர்க்க உமது அருள் ஆசிரை தேடி ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் வருகின்றோம். எங்களை நீர் தொடுவீராக.
ஆகும், எங்களை ஆசீர்வதி பீராகும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களையும் கெட்ட பழக்க வழக்கங்களையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது நிழலில் அடைக்கலம் புகுந்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே உமது அருளும் இரக்கமும் எங்களுக்கு தேவை. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் கடந்து வாரும். யார் யாரெல்லாம் வெளியிலே செல்கிறார்களும் உள்ளே கடந்து வருகிறார்களும் அவர்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தும் அப்பா. தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நமக்கு முழு பாதுகாப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிழலாய் கடந்து வருவார். எனவே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.